இனி அரசு அக்காலத்தில் எவ்வாறு இருந்தது என்பதை கவனிப்போம் இந்து மதம் துறவு என்னும் முடிவான பாகத்திலிருந்து அரசு என்பதற்கு வரவில்லை ஒன்றின் உள்ளே மற்றொரு பொருள் மறைந்து நிற்றல் போல் அரசன் தெய்வீகத்தை மறைத்து மனித ரூபமாய் மக்களுக்கு சேவை செய்கின்றான் அந்த சேவையின் முடிவில் தான் அடைய வேண்டிய அந்த தெய்வீக ஸ்தானத்தையும் அவன் அடைகின்றான் ஆகையால்தான் மன்னன் மக்கட்கு இறை என்று குரல் கூறுகிறது அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் என்றும் சொல்கிறது ஒரு பொருள் மற்றொரு பொருளில் மறைந்து நிற்பதை முயன்று தெரிந்து கொள்ளாத எவரும் அந்த பொருள் இல்லை என்கின்ற முடிவுக்கு வருதல் கூடாது தோன்றும் காலம் காலம் என்று இருவித காலங்கள் உண்டு பகலில் நட்சத்திரங்கள் கண்ணில் படுவதில்லை என்கின்ற காரணத்தினால் நட்சத்திரங்களே இல்லை என்ற முடிவுக்கு வருவது போல ஆகும் அது நம்முடைய உடலிலேயே ஓங்கார வடிவத்தை காண முடியும் அதைத்தான் ஓங்காரத்துள்ளே உதித்த ஐம்பூதம் ஓங்காரத்துள்ளே உதித்த சராசரம் ஓங்காரசீல பரசிவ ரூபமே என்கிறார் திருமுலர் எந்த கருவும் எந்த சிருஷ்டியும் முதலில் அந்த ஓங்கார வடிவத்தையே பெறுகிறது உண்மையை இருள் மறைத்து நிற்கிறது நம்முடைய மனித தேகத்தில் மூலக்கணலுக்கும் கபாலத்தில் தோன்றும் ஜோதிக்கும் இடையே இருள் பரவி நிற்கிறது இந்த இருளை படிப்படியான சாதனைகளின் மூலம் அகற்றிவிட்ட பின்னர் யோகிகளுக்கு யோகக்கலை புறப்பட்டு அது உடலில் சஞ்சரிப்பதையே நாத சஞ்சாரம் என்று கூறுவர் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் என்று சொல்லப்படுகிறது நம் மூலாதாரத்தில் மூலக்கணல் புகைந்து நிற்கின்றது அங்கே நம் நெற்றியில் ஜோதி சுவரூபத்தில் ஒரு விளக்கு இருக்கின்றது இந்த மூலக்கணல் படிப்படியாக மேலேறி அந்த ஜோதியை தொட்டால் ஜோதி இறங்கி நம் உள்ளே வெளிச்சத்தை தருகிறது இதற்கு அறிகுறியாகத்தான் கோயில்களின் வாயிலில் சாம்பிராணி புகையையும் மூலஸ்தானத்தில் சூடத்தையும் கொளுத்தி காட்டுகின்றனர் அவையெல்லாம் அங்கே வணக்க வழிபாடாக இருக்கின்றது உதாரணமாக நீங்களே உங்கள் வீட்டில் ஒரு குத்துவிளக்கை ஏற்றி அந்த எரிகிற விளக்கில் மற்றொரு திரியை பற்ற வைத்து சிறிது நேரம் அந்த திரி எறிந்தபின் அதை அணைத்துவிட்டு அந்த குத்துவிளக்கில் எரிகிற தீபத்திற்கு நேராக இந்த அணைந்து போன திரியை சற்று கீழே வைத்து இதன் புகையை அசையாமல் ஆங்கே எரிகிற தீபத்தில் போய் படும்படி இந்த புகைக்கும் தெரியை பிடித்தால் அதன் புகையானது எரியும் திரியில் அதன் ஒளியில் பட்டவுடன் அங்கே எரிகின்ற அந்த சுடர் புகை வழியாக கீழிறங்க அங்கே கீழிருக்கின்ற புகைக்கும் தெரியும் எரியும் இதை காற்றில்லாத இடத்தில் ஜன்னல் கதவுகளை அழைத்து கொண்டு செய்தால் சுலபமாக இருக்கும் இதை எல்லோரும் செய்து பார்க்கக்கூடும் இந்நிலையைத்தான் யோகி தன்னுடைய சரீரத்திலேயே காண்கின்றான் அவனுக்கு அவனது கபாலத்தில் உள்ள அந்த ஒளியானது அவனது மூலாதாரத்திற்கு இறங்குகின்றது அப்பொழுது கபாலத்திற்கும் மூலாதாரத்திற்கும் இடையிலிருந்த அந்த இருள் அகன்று ஒளியாக மாறுகிறது அந்த நிலையை அடைந்தவனைத்தான் இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் என்று குரல் சுட்டிக்காட்டுகின்றது யோகியர் தம்முடைய உடலில் கண்டு அனுபவிக்கும் இந்த நாதசஞ்சாரத்தையே உள்ளாங்குழல் நாதஸ்வரம் போன்ற கருவிகளின் மூலம் உலகில் ஏனையோரும் அனுபவிக்கட்டும் என்று கருதி பெரியோர்கள் அவற்றை புறமுகமாக நமக்கு எடுத்துக்காட்டியிருக்கின்றார்கள் யோகியின் நாதசஞ்சாரத்தின் முடிவிலே போதம் உண்டாகிறது போதத்தின் முடிவு கலானந்தம் கலானந்தத்தின் முடிவு நாதாந்தம் நாதாந்தம் என்பவை வித நாதங்கள் அவைகள் கடல் இறைச்சல் சங்கின் தோனி கண்டாமணி யோசை நாதஸ்வரம் புல்லாங்குழல் பேரிகை போன்ற பலதரப்பட்டவை இந்த அத்தனை சப்தங்களையும் பிரம்ம மந்திரத்தில் குண்டலினி புகும் காலத்தில் யோகி கேட்கிறான் கேட்கும் காலத்தில் மனதில் ஒரு ஆழ்ந்த சாந்தம் நிலவுகின்றது இதை கண்ட யோகிதான் வெளியில் புறத்தில் எல்லோரும் இம்மாதிரியான நாதத்தை கேட்டு மனதில் சாந்தியும் மகிழ்ச்சியும் அடையும் பொருட்டு அதற்கு உகந்த கருவிகளை அமைத்து கொடுத்து மக்களையும் கையாள செய்தான் அதைத்தான் நாயனார் சுவை ஒளி ஓரோசை நாற்றமென்றைந்தின் வகைதறிவான்கட்டே உலகு என்று சூட்ச்மமாகக் காட்டுகின்றார் இந்த சுவை உணர் ஒலி உணர் உணர் ஓசை உணர் உணர் ஆகிய நம் ஐவகை உணர்வுகளும் முடிவிலே ஓர் உணர்வுக்குள் அடங்கும் அந்த ஒரு உணர்வை அறிந்தவர்தான் நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்றும் இவ்வுலகை உண்டு உமல் செய்வேன் என்றும் திண்ணமாக சொல்லப்படுகின்ற நாம் அறியும் உண்மை வாக்கு இத்தகைய தெளிந்த நிலையில் தன்னுள்ளே பரம்பொருளைக் கண்டு பின்னர் வீடு என்ற நிலையை அடைவதையே சித்தாந்தம் கூறுகிறது இதன் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் காண்க அல்பெரும் பெரும் ஜோதி அல்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அல்பெரும் ஜோதி திரு சிற்றம்பலம் எல்லா புகழும் இறைவனுக்கு நம் எல்லா நிலையிலும் அவன் துணை இருக்கு.